ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் செட்டிநாடு சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. செட்டிநாடு சிக்கன் செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 1/2 kg சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா க்ளீனாக தண்ணியெலாம் வடித்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிடலாம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாயில் 1 tablespoon ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம மசாலா ஐட்டம்லாம் ஃப்ரை பண்ணும்போது மீடியம் ஃப்ளேமில் இருந்தால் தான் நல்லா ஈவனாக ஃப்ரை ஆக வரும். இப்போது இந்த எண்ணெயில் 1 spoon சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். சோம்பு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததான் 1/2 tablespoon ஜீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஜீரகம் நல்லா ஃப்ரை ஆகிட்டு அடுத்ததாக ஒரே ஒரு ஏலக்காய், ஒரு பட்டை, 4-5 கிராம்பு, கொஞ்சமாக கல்பாசி, ஒரே ஒரு நட்சத்திர சோம்பு எடுத்து வச்சுருக்கேன். இதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுத்ததாக 10 காஞ்சி மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இந்த காஞ்சி மிளகாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். மிளகாய் நல்லா ஃப்ரை ஆகிட்டு இப்போ அடுத்ததாக 3 tablespoon கிட்ட முழு மல்லி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் ஆட் பண்ணிக்கலாம். மல்லியை வந்து இந்த எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். நம்ம மல்லியை நல்லா ஃப்ரை பண்ணால் தான் இந்த மசாலா எல்லாத்தையுமே நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி அரைக்கும்பொழுது நமக்கு நல்லா நைஸ் பேஸ்ட்டாக கிடைக்கும். அடுத்ததாக 1 கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக 15 நம்பர் கிட்ட முழு மிளகு ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மிளகையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு 1/2 கப் தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் இந்த எண்ணெயிலேயே ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். மசாலா எல்லாத்தையுமே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. நம்ம இந்த மசாலாவை எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா ஃப்ரை பண்ணுறோமோ அந்த அளவுக்கு செட்டிநாடு சிக்கன் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், மசாலா எல்லாத்தையுமே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது 2-3 நிமிஷத்துக்கு நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், மசாலா எல்லாமே நல்லா ஆறிட்டு இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணி இதை வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். கொரகொரப்பாக இருக்கக்கூடாது, நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிட்டு வந்தாச்சு. இந்த மாதிரி ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கிட்டால் தான் மசாலா எல்லாமே நல்லா சிக்கனில் அப்சர்வ் ஆகும், கிரேவியும் நல்லா டேஸ்டியாக நமக்கு கிடைக்கும். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாயில் 2 tablespoon கிட்ட ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் சூடாகட்டும். இப்போ 1 நட்சத்திர சோம்பு, 1 பட்டை, 1 ஏலக்காய், 4 கிராம்பு எடுத்து வச்சுருக்கேன். இது நல்லா எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். 2 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா வெங்காயத்தை நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக 1 tablespoon இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டோட ராஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக 2 தக்காளியை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் நல்லா ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். தக்காளியை நல்லா ஸ்மாஷ் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு 1/2 teaspoon மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். 1 teaspoon கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். தக்காளியெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகி வந்துட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம மிக்ஸியில் அரைச்சி வச்சுருக்க மசாலாவை ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மசாலாவை இந்த எண்ணெயிலேயே நல்லா 2-3 நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். மசாலாவை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. அடுத்ததான் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். இந்த சிக்கனை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மசாலாலாம் நல்லா கோட்டாக வர மாதிரி 2-3 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம இந்த மசாலாவில் நல்லா ஃப்ரை பண்ணும்போது சிக்கனில் இருக்க தண்ணியெலாம் ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் ஆகும். ஸோ நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், 2-3 மினிட்ஸ் நான் வந்து கைவிடாமல் ஹை ஃப்ளேமில் வச்சு கிண்டி எடுத்திருக்கேன். இந்த சிக்கனில் இருக்க தண்ணியெலாம் நல்லா ரிலீஸ் ஆகி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் மிக்ஸி ஜாரில் 1 டம்ளர் போல் தண்ணி ஆட் பண்ணி
அதை நல்லா வாஷ் பண்ணி அந்த தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். இதில் எக்ஸ்ட்ராவாக தண்ணி எதுவும் நம்ம ஆட் பண்ண வேண்டாம். இப்போ மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன். இந்த கொத்தமல்லி எல்லாத்தையுமே நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கலாம். மூடி போட்டுட்டு ஒரு 20 மினிட்ஸ்க்கு இந்த மாதிரி சிம்மில் வேக வைக்கும் போது சிக்கன் நல்லா சாஃப்டாக வெந்து வரும். இப்போ 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு, வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதாங்க நம்மளுடைய செட்டிநாடு சிக்கன் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிட்டு. இந்த செட்டிநாடு சிக்கன் நார்மலாக வீட்டில் செய்கிற சிக்கன் கிரேவியை விட ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இது சாதம், பூரி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ஒரு பர்ஃபெக்ட் சைட் டிஷ்ஷாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மொபைல்ஸ் கிச்சன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.